யூஸ்டு புக்ஸ் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய நம்ம மொபைல்லே வந்துருச்சு, ஒரு பிடிஎஃப்ஓவோ இல்லை வந்து புக்ஸ் அப்படியே வந்து நம்ம படிக்கிற மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த நிலைமையிலையுமே யூஸ்டு புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? ரைட், கிரேட் குவஸ்டின். ஓகே, சில்ட்ரன்ஸ் புக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பெப்பா பிக் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஆத்தர் புக்கு, பெப்பா பிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர். என்னன்னா மாடலே வந்து ஓப்பன் பண்ணும்போதே ஒரு 3D டைப்ல ஓப்பன் ஆகும். 3D டைப்ல சூப்பர். ஸோ இதுலேருந்து என்னென்னா ஒரு டைமென்ஷன் வைஸ் ஓகே, ஒரு இது ஸ்பேஸ், ஸ்பேஸை தான் இது குறிக்கிது. ஸோ நீங்கள் திருப்பிட்டு இது இந்த பார்த்தீங்கன்னா கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், டச் பண்ணிங்கன்னா சவுண்டும் ப்ளே ஆகும். ஓ, இதில் வர சவுண்டு? ஆமாம், சவுண்டு வருது வருங்க. அப்படியே வந்து லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் எல்லாமே பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டோர்லேருந்தே தனி செக்ஷனாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனும் ஒரு சைடில் போயிட்டுருக்கோம், இன்னொரு சைடில் ஆஃப்லைனும் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புக் செக்ஷனில் அதிகமான கேர் எடுத்து பண்ணுறவங்க வந்து லேடிஸ், ரைட் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஏதோ சம்திங், இப்போ ஏதோ குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அட்டாச் பிஸ்னஸாக கூட இது பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இதை எந்த அளவுக்கு எடுத்து பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும்? இது ஒரு யூனிக் பிஸ்னஸும் கூட, கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதுக்கு எந்தவித போட்டிகள் இருக்காது. ஆமாம் இல்லைங்களா? எந்தவித போட்டி இல்லாத தொழில். ஓகேங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லாஸ்ட். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பராக கனெக்ட் பார்க்க போகிறேன். என்னென்னு கேட்டீங்க எங்கே வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது யூஸ்டு புக் ஃபேக்ட்ரி. இங்கே என்னப்பா அப்படி ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? அதாவது யூஎஸ் நிறையா வெளியே ஃபாரின்லேருந்து எல்லா புக்ஸ் எல்லாமே வந்து செகண்ட்ஸில் இவங்க கொடுத்துட்ருக்காங்க, அதாவது யூஸ்டு புக் ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து இது மூலிமா என்னென்ன புக்ஸ் இருக்குது, நம்ம இந்த காலகட்டத்தில் புக்ஸ் வந்து எப்படி யூஸ் ஆகுது, அது போக பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம எப்படி பிஸ்னஸாக பண்ணலாம். நிறைய பேர் லேடிஸ் பார்த்திங்கன்னா இதுவே ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணி வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் எப்படி, இவங்களுடைய இடம் எங்கே இருக்குது, என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வச்சு பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பில் இருக்கிற வாங்க அப்படி போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள ஏன்ட்டும் வணக்கம் பிரதர். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், தேங்க்யூ. சார், இப்போ நல்லா இருக்கிறேன் பிரதர். இப்போது யூஸ்டு புக்ஸ் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா, அதாவது நிறைய நம்ம மொபைல்லே வந்துருச்சு, ஒரு பிடிஎஃப்ஓவோ இல்லை வந்து புக்ஸ் அப்படியே வந்து நம்ம படிக்கிற மாதிரி எல்லாமே வந்துருச்சு. ஸோ இந்த நிலைமையிலையுமே யூஸ்டு புக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களா? ரைட், கிரேட் குவஸ்டின். இதே கேள்வி தான் எனக்கும் இருந்தது ஸ்டார்ட் பண்ணும்போது, இது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு. ஓகே, பட் சேல்ஸ் கஸ்டமர்ஸோட ரியாக்ஷன் பார்த்து ஐ வாஸ் ப்ரூவன் ராங். இன்ஃபேக்ட் டிமாண்ட் வந்து ரொம்பவே நல்லா போயிட்டுருக்கு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிட்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கோவிட் டைமில் எல்லாருமே டிஜிட்டல் கேட்ஜெட்ஸ்க்கு தான் எக்ஸ்போஸ் ஆயிருக்காங்க, அதனால் அவங்களுக்கு கண்ணுக்கு பாதிப்பாக இருக்குது. அதனால் பேரண்ட்ஸே என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு வேறு எதுனா க்ரியேட்டிவாக எங்கேஜ் ஆகிற மாதிரி வேறு என்ன இருக்குன்னு பார்த்தா பெஸ்ட்டு சோர்ஸ் வந்து புக்ஸு. எதுக்குன்னா உங்களோட இமேஜினேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோர்ஸஸ் புக்ஸ் தான். இதுலேயே புக்ஸ்லேயே நிறையா டைப்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைங்களை வந்து டச் ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு புக்ஸு, ஓப்பன் பண்ணால் பாப்பப் ஆகிற மாதிரி இருக்கிற புக்ஸ்லலாம் அவங்களுக்கு க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ண சான்ஸ். ஓகே ஓகே, அதனால நிறைய பேர் வந்து கோவிடுக்கு அப்புறம் வந்து இன்ஃபேக்ட் எங்கள் சேல்ஸ் நிறையவே பூஸ்ட் ஆயிருக்கு. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நம்ம வெப்சைட்டுக்கு வந்து ஒரு கிராஃப் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இன்க்ரீஸ் இருந்தது கோவிட்க்கு அப்புறம். ஸோ கண்டிப்பாக வந்து புக்ஸுக்கு வந்து டிமாண்ட் எப்பயுமே இருந்துருந்தா இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஏன்னா நம்மளே வந்து புக்கை படிச்சு தான் வந்துருக்குறோம். இப்போ வீட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு இருந்தால் படிக்கலாம் தான் தோணும், இதே மொபைலில் அது பிடிஎஃபாக வந்துன்னா இது என்ன இந்த புக்கு தானே, அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி விட்டு போகணும். பிரதர், இப்போது நம்ம பேசிக்காக நீங்கள் வச்சுருக்கீங்களே இதெல்லாமே ஒரு கடல் மாதிரி வச்சுருக்கீங்க, ரைட்? ஸோ இந்த ஐடியா உங்களுக்குள்ள எப்படி வந்துச்சு, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஸோ நான் வந்து ஐடிஜேஇ ப்ரிப்பரேஷன் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அப்போது பார்த்தீங்கன்னா செகண்ட் ஒரு ஏன்னா புக்கோட வேல்யூ வந்து ஒன்று தான், பட் எவ்வளோ வாட்டி நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதே கண்டென்ட் தான் இருக்க போகுது. ஸோ அதனால் ஏன் வந்து ஒரு 500 ருபீஸ் 1000 ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணணும், அதுக்கு பதிலாக ஒரு
ஹாஃப் த ப்ரைஸ் பே பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சம் பாக்கெட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் செகண்ட் ஹேண்ட் புக் ஷாப்ஸ் அரௌண்ட் சென்னை போய் பார்க்க ஆரம்பிச்சேன். ஓகே, பார்க்கும்போது நிறைய புக்ஸ் இருந்தது, பட் ஒன்று ஒரு ஒரு இடத்துல இருந்தது, அதனால சேர்ந்த மாதிரி ஒரு இடமே இல்லையே. ஒரு ஆன்லைனில் ஈஸியாக டைப் பண்ணால் எனக்கு இந்த புக்ஸ் இங்கேருந்து இருக்குது அப்படின்ட்டு நான் ஆர்டர் பண்ணிக்கலாமே, இப்படி ஒன்று இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆன ஒரு ப்ராடக்ட் கம்பெனியில் க்ளோஸ் டு 6 இயர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஓகே, ஒர்க் பண்ணிவிட்டு ஏன் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடாது நம்மன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணது தான் இது. ப்ளஸ் நான் சாஃப்ட்வேரில் இருந்ததால் எஸ்இஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி வந்து மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டதால எனக்கு ரொம்பவே இது ஈஸியாக இருந்தது. வெப்சைட்டை வந்து ஸ்க்ராச்சில் பண்ணி இப்போ வந்து ஒரு வெப்சைட்டில் நான் எங்கள் ஸ்டாக் மட்டும் இல்லாமல் மற்ற செல்லர்ஸும் வந்து எங்கள் வெப்சைட்லேயே செல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் யூஸ் புக்ஸ் ஃபேக்ட்ரி. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் ஒரு ஒரு கடையாக போய் போய் ஏறுறதுக்கு பதிலாக அந்த கடையே வந்து நம்ம வெப்சைட்டில் ஆன்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணிட்டோம். ஸோ எந்த புக் வேணாலும் நீங்கள் வெப்சைட் மூலமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் அப்படின்ற கான்செப்ட் தான் யூஸ் புக்ஸ். சூப்பர், இங்கே இருக்கிற புக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கேருந்தெல்லாம் கலெக்ட் பண்ணதுங்க? ரைட், சோர்சிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் சோர்சிங் இருக்குது. ஒன்று வந்து இப்போ நாவல்ஸ், சில்ட்ரன்ஸ் புக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்பயுமே வந்து டிமாண்ட் இருக்குது. அதாவது ஒரு நீங்கள் 10 வருஷம் கழிச்சு எடுத்தாலும் அதே ஸ்டோரி புக் இட் இஸ் கோயிங் டு ஒரு வேல்யூ கொடுக்க தான் போகுது உங்களுக்கு. அதனால இந்த புக்ஸ் குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மேஜராக யூகே யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி தான் எடுக்கிறோம். ஓகே ஓகே, ஸோ அங்கே வந்து குவாலிட்டி மெயின்டெனன்ஸ் வந்து நம்மளோட இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதனால நீங்கள் இங்கே பார்த்தீங்கனாலே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து வி ஆர் டாப் நாட்ச். என்ன ஒரு பேஜ் கிழிந்திருந்தாலும் நாங்கள் டொனேஷன் சேரிட்டி கொடுத்துருவோம். ஸோ டாப் குவாலிட்டி புக்ஸ் மட்டும்தான் யூகே அண்ட் யூஎஸ், இங்கேருந்து நாவல்ஸ் எடுக்கும். பட் இதுவே சிபிஎஸ்சி இதெல்லாம் யூகேல இருக்காது கண்டிப்பாக அப்ராட்ல. அதனால சிபிஎஸ்சி புக்ஸ், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பரேஷன், அதுக்கப்புறம் ஜென்ரல் மெடிக்கல் புக்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோக்கல் சோர்சிங்கே பண்ணுறோம். நம்மளுக்கு சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் இதுலலாம் வெப்சைட்ஸ் இருக்குது. ஓகே, இண்டிவிஜுவல் வெப்சைட்ஸ் இருக்குது, அது மூலமாக கஸ்டமர் செல் பண்ணும்போது நாங்கள் அதை அக்ரிகேட் பண்ணி குவாலிட்டி செக் பண்ணி உங்கள் வெப்சைட்டில் போட்டுருவோம். ஓகே பிரதர், இப்போ என்னதான் இருந்தாலுமே எவ்வளோ வருஷக்கணக்கானாலுமே புக்ஸோட அந்த மவுஸ்ன்றது வந்து குறையாது கண்டிப்பாக. ஏன்னா நம்ம கையில் வாங்கி ஃபீல் பண்ணி அதை அப்படியே மைண்டில் ஏறும் கண்டிப்பாக இல்லைங்களா? ஸோ ஏதோ ஒரு பேஜில் நம்ம யோசிச்சு அந்த புக்ஸில் இந்த பேஜில் இருக்குன்னு சொல்லி நம்ம யோசித்து நம்ம எழுதிடுவோம். ப்ளஸ் வந்து நீங்கள் இப்போ எந்தெந்த மாதிரி கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து உங்கள்கிட்ட புக்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க? ரைட், ஸோ புக்ஸோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் ஃப்ரம் டாட்லர்ஸ், ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து முதியோர் வரைக்கும் எல்லா புக்ஸும் நாங்கள் இங்கே வச்சுருக்கோம். அதனால சின்ன சின்ன பசங்க ஜஸ்ட் பார்ன் பேபிஸ்க்கு அவங்க அப்பா அம்மா படிக்கிற மாதிரி ஸ்டோரிஸும் இருக்குது, பொம்மை இருக்கிற மாதிரி புக்ஸ் இருக்குது. அதே மாதிரி அடல்ட் நாவல்ஸ், ஒரு முதியோருக்கு வந்து நான் ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் என்ன இருக்குது அப்படின்ற நான் ஃபிக்ஷன் புக்ஸ் இருக்குது, ஃபிக்ஷன் ஸ்டோரி புக்ஸ் இருக்குது. அதனால ஏஜ் ரைட் ஃப்ரம் 0 அப் டில் 65 or 70, வாட் எவர் பி த எக்ஸ்டென்ட், எல்லா புக்ஸும் வந்து நம்ம டீல் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சில்ட்ரன்ஸ் புக்ஸ் பார்க்கலாம். ஓகே, சில்ட்ரன்ஸ் புக்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா பெப்பா பிக் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் ஆத்தர் புக்கு, பெப்பா பிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு இம்ப்ரெசிவாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சூப்பர் இது அப்படியே நம்ம வந்து இது சொல்லிடுறோம், ஸ்டோரி சொல்லலாம். ஆமாம், ஸ்டோரி நம்ம படிக்கும் போதே இந்த மாதிரி அவங்கக்கிட்ட ரீட் பண்ணிகிட்டே வந்து இந்த மாதிரி நம்ம பின்னாடி வச்சுட்டு பண்ணால் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து இப்போ டிஜிட்டல் கேஜெட்ஸ்க்கு பதிலாக இது ஃபீலும் பண்ணலாம். அதனால் இது கண்டிப்பாக டிமாண்ட் இருக்குது. சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்போ என்ன ஸ்டோரி சொன்னாங்கன்னு இந்த புக்கை ஞாபகம் வச்சுருந்தா அது கண்டிப்பாக. ஸோ அதுதான் ஞாபகம் இருக்கும், க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன் ரிலேஷனுக்கு வந்து இந்த மாதிரி டச் அண்ட் ஃபீல் புக்ஸ் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். ஓகே ஓகே ஓகே, ஸோ இது ஒரு டைப்பு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிஃப்ட் த ஃப்ளாப்னு சொல்லுவாங்க. ஓகே, என்னன்னா மாடலே வந்து ஓப்பன் பண்ணும்போதே ஒரு 3D டைப்பில் ஓப்பன் ஆகும். 3D டைப்பில், சூப்பர். ஸோ இதுலேருந்து என்னென்னா ஒரு டைமென்ஷன் வைஸ் ஓகே, ஒரு இது ஸ்பேஸை தான் இது குறிக்குது. ஸோ எப்படி வந்து ஆப்ஜெக்ட் ஃப்ளோட் ஆகுது அப்படின்றதுக்கு ரியல் ஃபீலிங்காகவே நீங்கள் புக்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கிட்ஸுக்கு வந்து எஜுகேஷனலாகவும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், க்ரியேட்டிவிட்டி அண்ட் இமேஜினேஷன். ஆமாம், ஓகே. ஸோ எப்படி என்ன ஏதுன்றது இதிலே தெரிஞ்சிருது. ஆமாம், நைஸ். இது ஒரு இமேஜின் பவர். ஆமாம், நெக்ஸ்ட் பவர். அதுக்கப்புறம் ஜென்ரலாக பேபிஸ்க்கு வந்து சவுண்ட் புக்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இது என்னென்னா இங்கேயே போட்டிருப்பாங்க, ஃப்ரெஷ் டு ஹியர் த சாங் அப்படின்னு. ஓகே, ஸோ நீங்கள் திருப்பிட்டு இது இந்த பார்த்தீங்கன்னா கரெக்டான டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், டச் பண்ணிங்கன்னா சவுண்டும் ப்ளே ஆகும். ஓ, இதில் வர சவுண்டு? ஆமாம், சவுண்ட் வருது வருங்க. ஆமாம், ஸோ இதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போ ஒன்று டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஒரு பேர்ட் எப்படி ஒரு அனிமல் கிட்டேருந்து எப்படி சவுண்ட் வரும் அப்படின்றதையும்,
நீங்கள் இப்போ கேட் பார்த்தீங்கன்னா கேட் சவுண்டு கேட்டு ஆமாம் ஓகே டக்கு பார்த்தீங்கன்னா டக் சவுண்டு ஃப்ராக்ஸு ஸோ இதனால பேபிஸ் அண்ட் சின்ன பசங்க வந்து இதை டச் பண்ணி ரிலேட் பண்ணிக்கலாம் ஓகே இது இப்படி தான் இருக்கும் ஓகே ஓகே சூப்பர் ஸோ இது இன்னொரு டைப் நைஸ் நல்ல க்ரியேட்டிவிட்டிங்க ஆனால் இதெல்லாம் இங்கே கிடைக்காது ஆமாம் இது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு புது புக்காக எடுத்தீங்கன்னா ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 800 to 900 ருபீஸ் இருக்கும் நீங்கள் இதில் இருக்கிற புக்ஸும் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா யூரோஸ் போட்டது பார்த்தீங்கன்னா எல்லாமே அரௌண்ட் 700, 600, 500 மேலே தான் இருக்கும் கண்டிப்பாக யூரோஸில் யூரோஸில் யூரோஸ் அண்ட் டாலர்ஸில் ஓகே பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் ரீட்டெயிலில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இந்த ஹை அண்ட் புக்ஸ் வந்து 250 to 300 ருபீஸ்க்குள்ள தான் கொடுக்குறோம் இதுவே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பேப்பர் பேக் சிம்பிள் ஸ்டோரி புக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 ருபீஸ் ரேஞ்ச்லேயே கிடைக்கும் ரைட் கிட்டத்தட்ட ஒரு 50-60% டிஸ்கவுண்ட் இருக்கு மேலேயே 50-60% கண்டிப்பாக நார்மல் புக்ஸ்லேயே இருக்கும் இந்த மாதிரி புக்ஸில் உங்களுக்கு அப் டு 70-80% டிஸ்கவுண்ட் இருக்கும் ரைட் வந்து நாங்கள் அகைன் ஒரு ஒரு ராக்கியும் செக்ரிகேட் பண்ணி நீட்டாக வச்சிருக்கோம் ஏன்னா நாங்கள் கான்செப்டே வந்து ஒரு அன்ஆர்கனைஸ் மார்க்கெட்டை ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படின்ட்டு தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12th standard புக்ஸ் தனியாக வச்சிருக்கோம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ் இப்படி தனியாக சிபிஎஸ்சி புக்ஸை செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம் கிளாஸ் வைஸ் இப்போ அது 12th அதுக்கப்புறம் 11th 10th 9th 8th 7th 6th இந்த மாதிரி ஒரு ஒரு கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம் ஸோ இந்த சைடு ஃபுல்லாக சிபிஎஸ்சி இதுக்கப்புறம் வந்து ஐஐடி ஜெஇ ப்ரிப்பரேஷனுக்கு ஒரு தனி ரேக் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மெடிக்கல் ப்ரிப்பரேஷன் நீட் ப்ரிப்பரேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கிறவங்க அவங்க பிஜி படிக்கிறவங்களுக்கும் புக்ஸ் இருக்குது ஓகே இப்போ சிபிஎஸ்சினாவே இப்போ ஸ்கூல்லேயே கொடுத்துருவாங்களே இல்லை ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ஸ் மட்டும்தான் கொடுப்பாங்க கைட்ஸ் வந்து யூஸ்வலாக டீச்சர்ஸ் வந்து இந்த கைடை ரெஃபர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க ஸோ நம்ம வந்து அந்த மாதிரி கைட்ஸை வந்து பீப்புள் கிட்டேருந்தே கலெக்ட் பண்ணி நம்ம இங்கே வந்து ஆர்கனைஸ்டாக எடுத்து வைக்கிறோம் ஸோ இப்போ பார்க்குறது நாவல்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் ஸோ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ஸ்டாப்ஸ் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்கோடை ஸ்கேன் பண்ணால் டிஃப்ரெண்ட் கலர் கேட்டகரி ப்ளஸ் என்னென்ன ஜானர் அப்படின்னு காட்டிடும் இப்போ இது பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் கிரைம் ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நாங்கள் நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செக்ஷனும் இது ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் ஸோ இது வந்து ஹிஸ்ட்ரி பற்றி இமேஜினரி ஃபிக்ஷன் நாவல்ஸ் அதுக்கப்புறம் இது வந்து யங் உமென்க்காக இருக்கிற நாவல்ஸ் ஸ்பெசிஃபிக்லி ஃபார் யங் உமன் அதுக்கப்புறம் ரொமான்ஸ் புக்ஸ் சம்டைம்ஸ் இப்போது கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு ரொமான்ஸ் புக்ஸ் வேணாம் எனக்கு இது புக்ஸ் தான் வேணும் அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் கிளியராக சொல்லிவிடுவோம் இது வந்து இந்த கேட்டகரி வந்து இட் இஸ் ஒன்லி ரொமான்ஸ் நீங்கள் இதை பார்க்கலாம் வேறு வேறு செக்ஷன் பார்க்கலாம் இது வந்து யங் அடல்ட் ஓகே யங் அடல்ட் ஆமாம் ஒரு டீன்லேருந்து நெக்ஸ்ட்டு செக்ஷனுக்கு நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸ் ரீடிங் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு இது கொஞ்சம் பெட்டரான கலெக்ஷன் யங் அடல்ட் அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி கிளாசிக்ஸ் இந்த மாதிரி ஒரு ஒரு செக்ஷனாக பிரிச்சிட்டோம் இது மிஸ்ட்ரி அந்த பர்டிகுலர் மிஸ்ட்ரி த்ரில்லர் கேட்டகரினா நாங்கள் வெப்சைட்லையும் கிளியராக கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம் ஒரு ஒரு கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர் ரொமான்ஸ் சயின்ஸ் ஃபிக்ஷன் அதே மாதிரி 12th standard லெவன்த் ஸ்டாண்டர்டு ஆமாம் கேட்டகரி வைஸ் இருக்குது நாங்கள் அப்லோட் பண்ணும்போதே அந்தந்த கேட்டகரியில் அப்லோட் பண்ணிவிடுவோம் ஸோ நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிக்குதோ அதில் போய் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன்லைன் ஆர்டர் பேக்கிங் செக்ஷன் யூஸ்வலாக என்ன பண்ணுவோன்னா புக் பாக்ஸஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ளே போட்டு ஆர் சின்ன புக்ஸாக இருந்தால் ஒரு கவரில் போட்டுட்டு நீட்டாக இந்த மாதிரி கொரியர்ஸ்க்கு பேக் பண்ணி வி டிஸ்பேச் இட் ஸோ லாஜிஸ்டிக் கம்பெனிஸ் கூட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அமேசான் ஷிப்பிங் ஃபெடெக்ஸ் டெலிவரி இந்த மாதிரி டாப் நாச் கொரியர் சர்வீசஸோட இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் ஸோ உங்களுக்கு டெலிவரி வந்து த்ரூ அவுட் இந்தியா எங்கே இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டியும் இருக்குது ஓகே பிரதர் இப்போ ஓவராலாக எல்லாமே பார்த்துட்டோம் எல்லா கேட்டகரி வைஸும் எல்லா புக்ஸும் கிடைக்குது பட்டு வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய புக்ஸ் கூட இங்கே கிடைக்குது இப்போது இதை வந்து நான் எனக்கு ஒரு ஐடியா சின்ன ஐடியா நம்ம வீடியோ பார்த்துட்டு கூட நிறைய பேருக்கு ஒரு ஐடியா தோணும் அதாவது இதை நீங்கள் பண்ணுற மாதிரி நான் எங்கள் ஏரியாவில் பிஸ்னஸாக எடுத்து பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஐடியா தோணும் அப்படி இருக்கும்போது இது ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்குன்னு ஐடியா கொடுப்பீங்களா இல்லை ஃப்ரான்ச்சைஸி ஏதோ ஒன்று இருக்கா ரைட் கண்டிப்பாக ஸோ நாங்கள் வந்து ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஓகே ஸோ இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரான்ச்சைசிஸ் கொடுக்குறத ஃப்ரான்ச்சைசி வந்து என்ன மாதிரி ஃப்ரான்ச்சைசி கொடுக்குறோம்னா கமர்ஷியல் ஃப்ரான்ச்சைசி தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு ஷாப் வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் வந்து புக்ஸ் சப்ளை பண்ணிடுவோம் ஓகே கம்ப்ளீட் புக்ஸை சப்ளை பண்ணிவிடுவோம் வெளியில் இருக்கிற இன்டீரியர்ஸ் அதெல்லாம் பார்த்துப்போம் என்ன சஜஷன்ஸ் இருந்தாலும் கொடுப்போம்
உங்களோட டியூட்டி வந்து கஸ்டமர்ஸை எப்படி கொண்டு வரலாம் லோக்கலில் அப்படின்றது தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாமே நாங்கள் எங்கள் சைட்லேருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ உங்களோட லோக்கல் கஸ்டமர்ஸ்க்கு எப்படி வந்து அவங்களை ப்ரமோட் பண்ணுறது அப்படின்னு. ஏன்னா நான் மெயினாக என்ன பிஸ்னஸில் கற்றுக்கிட்டேன்னா, என்ன நல்ல பிஸ்னஸாக இருந்தாலும் என்ன வெப்சைட்டாக இருந்தாலும் என்ன தான் ப்ராடக்ட் கடைசியில் கஸ்டமர்ஸ் வரலனா எதுவுமே இல்லை. ஸோ அந்த மார்க்கெட்டிங் சப்போர்ட்டை நாங்கள் பார்த்துக்குறோம். அனுபவம். ஆமாம். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கே வந்து எங்கள் வெப்சைட்டில் ஆர்கானிக்காக, அதாவது அவங்களே வந்து விசிட் பண்ணுறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 lakh யூசர்ஸ் வராங்க மாதத்துக்கு. மாதத்துக்கு. ஓகே. ஸோ நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பித்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே எங்களோட கஸ்டமர்ஸ் உங்களுக்கு எக்ஸ்போஸ்ட். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆஃப்லைனில், அதாவது உங்களோட ஸ்டோரில் விற்கிறது தவிர நீங்கள் எங்கள் வெப்சைட்லேயும் அப்லோட் பண்ணிக்கலாம். நாங்களே வந்து லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் எல்லாமே பண்ணிடுவோம். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்டோர்லேருந்தே தனி செக்ஷனாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனும் ஒரு சைடில் போயிட்டு இருக்கோம், இன்னொரு சைடில் ஆஃப்லைனும் போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ மெயினாக பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த புக் செக்ஷனில் அதிகமான கேர் எடுத்து பண்ணுறவங்க வந்து லேடிஸ், ரைட் இல்லைங்களா? கண்டிப்பாக. ஏன்னா அவங்க வந்து வீட்டில் இருந்துகிட்டே வந்து ஏதோ சம்திங், இப்போ ஏதோ குழந்தை பிறந்திருக்கலாம், இல்லை வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அட்டாச் பிஸ்னஸாக கூட இது பண்ணலாம். அப்படி இருக்கும்போது இதை எந்த அளவுக்கு எடுத்து பண்ணி சக்ஸஸ் பண்ண முடியும்? ரைட். ஸோ கிரேட் க்வெஸ்டின். ஏன்னா 2 lakhs வந்து நிறைய, எங்களோட ஃப்ரான்ச்சைசி ஃபீஸ் வந்து 2 lakhs, அது வந்து நிறைய பேருக்கு அஃபோர்டபுளாக இல்லை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஆண்டர்பிரனியூர் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு மினிமம் 10,000 நீங்கள் அதை ஆரம்பிக்கலாம். எதுக்குன்னா நாங்கள் வந்து ஹோல்சேலாகவும் இந்த புக்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ரைட் 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 ரைட். ஸோ ஹோல்சேலில் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, மினிமம் 50 kgs அப்படின்னு வச்சுருக்கோம். ஸோ நாங்கள் கொடுக்குறதே வந்து உங்களுக்கு கேஜிஸில் கொடுத்துருவோம். ஓ, நீங்கள் வந்து ரீட்டெயிலில் செல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கேஜி வைஸ் வரும்போது எந்த மாதிரி கேட்டகரின்லாம் தெரியாது இல்லையா? ஓவராலாக தான் வருமா? இல்லை, நாங்கள் நீங்கள் வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எதாவது ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த புக்ஸ் தான் வேணும்னா நாங்கள் கொடுப்போம். இல்லைன்னா நாங்கள் கொடுக்கும் போதே ஒரு மிக்ஸ்டாக தான் கொடுப்போம். ஸோ நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸும் விற்றுக்கலாம், நாவல்ஸும் விற்றுக்கலாம். ஓகே. உங்களோட லோக்கல் கம்யூனிட்டியில் எக்ஸாம்பிளுக்கு ஸ்கூல் அதிகமாக இருக்குது, ஒரு 5th standard to 10th standard இருக்கிற ஸ்கூல் இருக்குன்னா நீங்கள் நாவல்ஸ் அதிகமாக வாங்கிக்கலாம். நீங்கள் அதையும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஆண்டர்பிரனியர்ஸ் எஸ்பெஷலி லேடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேபிஸ் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏன்னா வீட்டிலே இருக்காங்க, அவங்க பார்த்துக்கணும், கண் முன்னாடியே இருக்கணும். கரெக்ட். இருந்தாலும் நான் வந்து ஏர்ன் பண்ணியே ஆகணும் நிறைய பேர் இருப்பாங்க. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி உமன் ஆண்டர்பிரினியர்ஸை சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி கிட்ஸ் புக்ஸை வந்து நாங்கள் ஹோல்சேலில் கொடுக்குறோம். ஓகே. ஹோல்சேலில் கொடுக்கும்போது நீங்கள் ஸ்டார்டிங் 10,000 rupees இதை ஆரம்பிக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய அந்த கிட்ஸ் புக்ஸ் வந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதில் வந்து அவங்க இண்டிவிஜுவல் ஃபோட்டோஸை எடுத்து எடுத்து அப்லோட் பண்ணுறாங்க. ஓகே. அதை வந்து அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் பார்த்து பை பண்ணிக்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செட்டப் நாங்கள் பண்ணி தரோம். ஸோ நீங்கள் ஹோல்சேலில் நம்மகிட்டேருந்து வாங்கிக்கிட்டு ஒரு கேஜிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு சில்ட்ரன்ஸ் புக்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 book வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புக் எடுத்து காட்டுறேன்னா, இந்த மாதிரி புக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபீஸ், ஆல்ஃபபெட், ஏபிசின்ட்டு. ஸோ சின்ன பசங்க படிக்கிறதுக்கு வந்து இது ரொம்பவே ஒரு பிக்சர் ஓரியன்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.99 euros இருக்குங்க. 5.99 euros. ஆமாம். ஓகே. ஸோ 6 euros கிட்டத்தட்ட. ஓகே. 6 euros நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 450 rupees ஃபாரினோட. ஆமாம், ஃபாரினில். பட் நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90 rupees கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து குவாலிட்டிங்க, குவாலிட்டி தான் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி குவாலிட்டி தான். இது இன்னும் ஒரு 10 வருஷம் வச்சுருந்தாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது புக்கு. ஆமாம். ஸோ இது வந்து நீங்கள் நம்ம ரீட்டெயிலில் கொடுக்குற ப்ரைஸ் 90 rupees. ஓகே. நீங்கள் ஹோல்சேலில் எடுத்தீங்கன்னா இந்த இந்த புக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட உங்களுக்கு 30-40 rupees தான் வரும். அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே டபுள் த ப்ராஃபிட் வரும். அதாவது நீங்கள் 10,000 rupeesக்கு வாங்கிட்டு எவ்வளோ சீக்கிரம் விற்கிறீங்களோ ஈஸியாக அதை 20,000 ஆக்கலாம், 30,000 ஆக்கலாம். எப்படி வந்து நீங்கள் அதை உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது தான் உங்களோட பிஸ்னஸ் கஸ்டமரை வந்து லேர்ன் பண்ணணும் நம்ம. கண்டிப்பாக. பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக எந்த மாதிரி எப்படி கேட்குறாங்க அவங்க நினைக்கும் போதே நம்ம வந்து அதை எடுத்து கொடுத்துடணும். கண்டிப்பாக அந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ கண்டிப்பாக வந்து பிரதரோட நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துறேன். அது போக பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இன்னும் சொல்லவே இல்லைங்களே. கண்டிப்பாக. ஸோ நம்ம வந்து மெயின் பிரான்ச் வந்து இப்போது முகிலிவாக்கமில் ஆறுமுகம் நகர்ன்ற ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்குது. ஓகே ஓகே. க்ளோசஸ்ட் லேண்ட்மார்க் வந்து அரசமரம். ஸோ ரீட்டெயில் கஸ்டமர்ஸ் யாரெல்லாம் வந்து உங்கள் பேபிஸ் இருக்கீங்க சென்னையில் வந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக இட் இஸ் ஓப்பன். இங்கே அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் தான் வச்சுருக்கோம். இங்கே வந்து ஒரு புக் ஃபேர் மாதிரி கண்டக்ட் பண்ணுற ஐடியாவும் இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து யூ கேன் ஸ்பெண்ட் யுவர் டைம் வந்து ரீட் பண்ணுறதாலும் நீங்கள் ரீட் பண்ணிட்டு போகலாம். வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வரும். இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக குவாலிட்டியை பார்த்துட்டு எடுக்காமல் போக மாட்டேன். கண்டிப்பாக. சூப்பர். கண்டிப்பாக வந்து கான்டெக்ட் பண்ணி கேட்டுங்க. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சினா கூட இது ஒரு யூனிக் பிஸ்னஸும் கூட. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இதுக்கு எந்தவித போட்டிகள் இருக்காது. ஆமாம் இல்லைங்களா? எந்தவித போட்டி இல்லாத தொழில். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக கூப்பிட்டு கேட்டுங்க. மற்றபடி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.